hello dear children good morning to all i believe that you all are happy healthy and completely safe yes today i've given you science video class and we are approaching the final last part of this term because we have already completed two units and we are nearing the tail end of unit 3 today i've given you revision class so previous class answer ki pakano before starting the revision class and let me remind you something. I have given the timetable of exam timetable of uh, science as on 10th of May. Coming Monday, next Monday, you have enough time. Enough and enough time. In Monday, next day, follow properly all the parts. Students, those who are willingly attending the exam. ப்ராப்பராக எக்ஸாம் எழுதணும் நல்ல மாதிரி படித்து எழுதணும்னு அந்த ஒரு வில்லிங்னஸோடு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரீவியஸ் பார்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்கலை ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பார்ட்டும் இந்த ரிவிஷன் பார்ட்டையும் பார்த்து எக்ஸாமை நல்ல மாதிரி படித்து புரிஞ்சு தெரிஞ்சு எக்ஸாம் எழுதணும் இஸ் தட் கிளியர் ஸோ யூனிட் த்ரீ பிளான்ஸ் தான் நம்ம கண்டினியூ பண்ணி பார்த்துட்டுருக்கோம் அண்ட் லாஸ்ட் கிளாஸ் வி ஸ்டடிட் அபவுட் பிளான்டாஸ் ஃபுட் எந்த பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ்ல வந்து ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து உருவாகி அதை நம்ம உணவாக சாப்பிடுறோம் அப்படின்றத நம்ம ப படித்தோம் அது ரிலேட் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ் இருக்கு எவ்ரி ஒன் டேன் ஆன் டு பேஜ் நம்பர் எயிட்டி எயிட் டேஷ் ஃபிளவர் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட் உங்க புக்கில் வந்து பனானா ஃபிளவர் இருக்கு தென் Cauliflower, clove, but I think I picked the option banana, that is the best option. So, banana flour is used as food. Okay, dash part of the potato plant is used as food. Don't say potato, it's potato. Okay, dash part of the potato plant is used as food in the part. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் நம்ம படிச்சோம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல கொஞ்சம் எக்ஸாம்பிள் ஸ்டெம் பேஜ் நம்பர் எயிட்டி ஃபர்ஸ்ட் மேல பார்த்தாலே தெரியும் பொட்டேட்டோ ஆனியன் ஜிஞ்சர் இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் பார்ட்டுன்னு எழுதினாலும் தப்பு கிடையாது ஏன்னா ஸ்டெம்ங்கிறது மேலையும் கீழையும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் ஆனால் கிரவுண்ட் ஸ்டெம்னு எழுதுனா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும் தென் ஸ்டெம் ஆஃப் த டேஷ் ஸ்டோர்ஸ் சுகர் சாரி ஸ்டெம் ஆஃப் டேஷ் டேஷ் ஸ்டோர்ஸ் பிளான்ட் எழுதலாம் தப்பு கிடையாது நான் த ஒரு பர்டிகுலர் பிளான்டோட நேம் எழுதியிருக்கேன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சுகர் கெயின் ஏன்னா ஷூட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மெயின் பகுதி தான் ஸ்டெம் ஸோ ஸ்டெம் வந்து சுகர் கெயின்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் வந்து எடுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் தான் இல்ல ஸோ அந்த பகுதியில் தான் நம்ம கரும்போட அந்த தண்டு ஸ்டெம் பகுதியை போது எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் கரும்பு சாப்பிடும் போது எவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படிதானே ஸோ சுகர் கெயின் நான் அதெல்லாம் தப்பு கிடையாது கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ரைட்டிங் த ஸ்பெல்லிங் சிஏஆர் பி ஓச் ஒய் டிஆர்ஏஎஸ்

கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் carbohydrates மற்றும் புரத புரதச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய விதைகள் தான் நம்ம சாப்பிடுறோம் as grains okay grains as food now page number 89 have you opened so இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம படிச்ச எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இங்க கொடுத்துருக்கு ஸோ அந்தந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எந்த பார்ட் தாவரத்தினுடைய எந்த பார்ட்ல வளருது ரூட் பகுதியாக வளருதா இல்லை ஃப்ளவரோட பகுதியாக இருக்கா இல்லை ஃப்ரூட் பகுதியாக இருக்கா இல்லை லீவ்ஸா அப்படின்னு நம்ம அந்த பாகத்தை அந்த பார்ட்டை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும் ஓகே தானே தேர்ந்தெடுத்துல யூ ஹாவ் டு நோ தி ஆன்சர் அண்ட் ரைட் இட் கரெக்ட்லி ஓகே கம்ப்ளீட் டேபிள் டு ஷோ விச் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் வீ ஈட் ஸோ கேரட் கேரட் பீட்ரூட் டாப்பியோக்கா இதெல்லாம் ரூட்ல தான் வளருது அப்படி தானே

தென் தால் தால் கூட நம்ம இப்போ பருப்பு வகைகள் பல்சஸ் இப்போ வந்து என்ன மூங் தால் அந்த மாதிரி சாம்பாரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்சஸ் எல்லாம் இருக்குது அப்படி தானே ஸோ அது எல்லாமே கிரெயின்ஸ் அண்ட் பல்சஸோட அண்டரில் வரக்கூடியது தான் ஸோ கிரெயின்ஸ் யோகா ஆல்சோ ரைட் பல்சஸ் தப்பு கிடையாது ரைட் கிரெயின்ஸ் கிரெயின்ஸ் தான் மெயின் ஹெட்டிங்காக கொடுத்துருக்கு தென்

பேஜ் நம்பர் எயிட்டி செவனில் இருக்குது ஸ்டெம்மஸ் ஃபுட்லேயே இருக்குது ஸோ அது ஸ்டெம்னு எழுதலாம் பெட்டர் டு ரைட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ஓகே ஸோ கிரவுண்ட் பூமிக்கு அடி அதாவது நிலத்திற்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியாக வளரக்கூடிய டர்மாரிக் அதுதான் அனியன் பொட்டேட்டோ ஜிஞ்சர் எல்லாமே ஸோ அதை நெக்ஸ்ட்டு கொஷன் நெக்ஸ்ட்டு வந்து அனியன் அனியன்னா அந்த வெங்காயம் டோன்ட் சே ஆனியன் இட்ஸ் ராங் அனியன்

so carrot beetroot tapioca idella roots la adey mari potato onion ginger adella turmeric alla underground stem okay அந்த the difference vandu puriyono adla confuse aagakudad okay so unit 3 plants oda evaluation first nama check out pannala then revision okay everyone tap te, textbook la 89 page number flip over பண்ணுங்க flip over to page number 89 okay the tip of the leaf is அபெக்ஸ் அது உங்களுக்கு நல்லா தெரியும் பிளேடு என்ன அபெக்ஸ் என்ன மிட்ரெப் என்ன நம்ம பார்ட்ஸ் ஆஃப் லீவ்ஸில் எலாபரேட்டாக படிச்சிருக்கோம் பார்ட் ஒன் வீடியோவில் தெரியாதவங்க அந்த பார்ட் ஒன் வீடியோ போய் பாருங்கள் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ப்ரைமரி ப்ரொடியூசர் அஃப்கோர்ஸ் இதில் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பிளான்ட் தான் அப்படிதானே பிளான்ட் தான் ஏன்னா பிளான்ட் தான் ப்ரைமரி ப்ரொடியூசர் அதுதான் அது தானாகவே உணவை தயாரிக்கக்கூடிய தன்மையுடைய தாவரங்கள் தான் தன்மையுடையது இந்த ஆப்ஷன்ஸ்ல தாவரங்கள் தான் அண்ட் அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஆர் ஆஃப் ப்ரைமரி கன்சியூமர்ஸ் ஜர்ஷரி கன்சியூமர்ஸ் இவங்க எல்லாருமே இருக்கும் அப்படி தானே ஸோ பிளான்ட் விச் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் during winter ஸோ இந்த கொஷன் எல்லாம் நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க இந்த winter seasonal ஃப்ளவர்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்க அந்த சீசன்ஸ் கூட சேர்த்து வச்சு படிக்கணும் ஜாஸ்மின் டுலிப் ஃபயர் கிராக்கர் இதில் டிசம்பர் தான் கரெக்ட் டிசம்பர் பூ தான் இட் ப்ளூம்ஸ் விண்டர் குளிர்காலத்தில் ஜாஸ்மினும் கிடையாது டூலிப் டூலிப் எல்லாம் ஸ்பிரிங் ஃபயர் கிராக்கர் எல்லா சீசன்லையும் இருக்கக்கூடியது ஆர்னமெண்டல் பிளான்ட் ஃப்ரம் த லிஸ்ட் வாட் யூ மீன் பை ஆர்னமெண்டல் எக்ஸாட்டிக் பிளான்ஸ் தான் நம்ம ஆர்னமெண்டல் பிளான்ட்ங்கிற அந்த வகைப்படுத்துவோம் எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ்னா நம்ம என்ன படிச்சோம் அழகு அழகான இல்ல அயல் தாவர அயல் தாவரங்கள் அழகு தாவரங்கள்னு படிச்சோம் ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இடத்துல இடத்துக்கு அதை வந்து மூவ் பண்ணி அதை நட்டு வைப்பாங்க என்ன ரீசன்காகனா ஃபார் டெக்கரேட்டிங் பர்பஸஸ்க்காக அண்ட் மேபி வேற ஏதாவது ரீசன்ஸ்க்காக இல்லை ஆக்சிடென்டலா கூட எது எதிர்ச்சியா அப்படியே நடக்கிறதா கூட இருக்கலாம் So அது ornamental ஆர்னமெண்டல் டெக்கரேட்டிவ் வீடை வந்து அலங்கரிக்கக்கூடிய இல்லை கார்டனை வந்து அலங்கரிக்கக்கூடிய பர்பஸ்க்காக தான் நம்ம ornamental plant அப்படின்னு சொல்கிறோம் So இதில் பார்த்தீனியம் வந்து ornamental கிளே கிடையாது நம்ம பார்த்தீனியம் பற்றி எக்ஸாம்பிளில் படிச்சோம் and also ஒரு uh, question கொஷின் இருக்கு இருக்குது மேங்கோவும் அப்படி கிடையாது கிரவுண்ட்நட்டும் கிடையாது இதில் best example வந்து travelers, travelers palm travelers palm ஓகே அது பேஜ் நம்பர் கரெக்டா பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் எயிட்டி ஃபைவ்ல உங்களுக்கு எக்ஸாடிக் பிளான்ஸ் வெரைட்டில அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர்த் பிக்சரா இருக்கு டிராவலர்ஸ் ட்ராவலர்ஸ் பாம் அண்ட் ஸ்பெல்லிங் வந்து இதுல உங்களுக்கு ட்ராவலர்ஸ் எல்எல்ஏர்எஸ்னு கொடுத்துருக்கு ஆக்சுவலி புக்ல இருக்க ஸ்பெல்லிங் டிஆர் டிஆர்ஏவி இஎல்இஆர்எஸ் இதுதான் ஸ்பெல்லிங் ஸோ எனிவேஸ் ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க Okay, actually the spelling is T R A V E, -L -E -R -S Palm, travelers palm, this Okay, then which part, which plant flower is edible? Idhla potato when the underground stem, mint when the leaves, mint na pudina leaves Cabbage, cabbage also is a leaf. a cauliflower the correct answer. Okay, correct answer is cauliflower. Is it clear? Then next one. அதே பேஜில் கீழே எயிட்டி நைனில் இந்த ரெண்டு ஃபில் த பிளாங்க்ஸ் இருக்குது அண்ட் இது வந்து பேஜ் நைன்ட்டியில் நான் அப்படியே சேர்த்து கொடுத்துருக்கேன் ஜூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் டேஷ் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் ஸ்டோர்ட் இந்த லீஃப் நமக்கு தெரியும் ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன ப்ராசஸ் எப்படி நடக்கும் எல்லாமே தெரியும் வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைட் ஐ மீன் வாட்டர் ப்ளஸ் வெயிட் அதுக்கு நம்ம ஒரு இக்குவேஷனே படிச்சிருந்தோம் வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைட் கிஃப்ட்ஸ் ஃபுட் oxygen ஆக்சிஜன் இந்த presence ஆஃப் சன்லைட் அண்ட் chlorophyll ஸோ அது உங்களுக்கு தெரியும் photosynthesis நடந்தாலே அங்கே பா தாவரத்துக்கு தேவையான உணவு உற்பத்தி ஆகுது அப்படிதானே ஸோ ஃபுட் த ஆன்சர் அண்ட் எக்ஸஸ் ஃபுட் வந்து in leaf அது ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒவ்வொரு இடத்துல ஸ்டோர்டப் ஆகிருக்குன்னு அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்தோம் தென் க்ரீன் plants have டேஷ் பிக்மெண்ட் green கலர் இருந்தாலே அது என்ன நிறமி chlorophyll பிக்மெண்ட் Spelling is C H L O R O P H Y L L. Chlorophyll. Is that clear? Onion is a dash part of the plant. Stem part of the plant, you can write underground stem also. Either answers are right. Underground stem, ne, that is the better option. Underground stem part of the plant. Then, the male part of the flower is stamen. Male part is ஸ்டேமன் டோன்ட் ரைட் பிஸ்டில் பிஸ்டில் இஸ் த ஃபீமேல் பார்ட் அண்ட் ஸ்டேமன் இஸ் த ட டோன்ட் சே ஸ்டாமன் ஆல்சோ இட்ஸ் ஸ்டேமன் ஸ்டேமன் இஸ் த மேல் பார்ட் ஆஃப் த ஃபிளவர் இதை பற்றியெல்லாம் நீங்கள் டீடைல்டாக அடுத்தடுத்த கிளாஸஸில் படிப்பீங்க அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எடிபிள் சீடுஸ் ஆப் ரிட்டன் ரைஸ் யூ கேன் ரைட் ஃபெனுக்ரீக் ஆர் எனி பல்சஸ் யூ கேன் ரைட் கிரீன் கிராம் யூ கேன் ரைட் பிளாக் கிராம் இட்ஸ் யுவர் சாய்ஸ் நம்ம சீட்ஸ் கிரெயின்ஸ் எல்லாம் என்னென்னு ஆல்ரெடி நம்ம படிச்சுருக்கோம் ஃபுட் சாப்டரில்

இது பாருங்க ரைட் த நேம் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த லீவ் தட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஃபுட் நீங்கள் கேபேஜ் எழுதலாம் மொரிங்காய் எழுதலாம் ஆர் யூ கேன் ரைட் புதினா யூ கேன் ரைட் கொரியாண்டர் கரி லீவ்ஸ் யூ கேன் ரைட் எனி திங் லெட்யூஸ் லீஃப் இருக்கு எது வேணா எழுதலாம் நான் கேபேஜ்னு கொடுத்துருக்கேன் ஓகே தானே விச் ஃப்ளவர் பட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஸ்பைசஸ் இன் ஃபுட் க்ளோ கிராம்பு அதோட ஃப்ளவர் பட்டே நம்ம அப்படியே எடுத்து ட்ரை பண்ணி ஸ்பைசஸாக யூஸ் பண்ணுவோம் பிரியாணி மசாலா கிரேவிஸ் எல்லாம் குக் குக் பண்ணும்போது இந்த கரம் மசாலாவில் இருக்கக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த க்ளோவ் அதெல்லாம் தெர்ஆர் சோ மெனி கரம் மசாலா இன்க்ரீடியன் ஸோ அதில் வந்து க்ளோவும் இருக்குது ஸோ 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 மெனி இன்க்ரீடியன்ட்ஸ் அதே அதில் நம்ம ஃப்ளவர் பட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பைஸ் ஃபுட் வந்து க்ளோவ் தான் அது உங்கள் புக்கில் இருக்க அந்த எக்ஸாம்பிள் அதனால் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க வாட் ஆர் த நியூட்ரியன்ஸ் ப்ரெசன்ஸ் இந்த தீட்ஸ் நம்ம ஜஸ்ட் இப்போ தான் ஃபிலிந்த பிளாங்க்ஸில் கூட பார்த்தோம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஓகே கார்போஹைட்ரேட்ஸ் அது கிரெயின்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய சத்துக்கள்னு என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் புரத சத்து புரோட்டீன்ஸ் ஓகே ஒர் ரைட்டிங் தி ஸ்பெல்லிங்ஸ் டோன்ட் மேக் அ மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதத் தெரியணும் ப்ரிப்பேர் வெல் ஃபார் யோர் ஒன் ஒன் வேர்ட் கொஷின் ஆன்சர்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம படித்த இவாலுவேஷன் பார்ட் நம்ம ஆல்ரெடி பேஜ் நம்பர் எயிட்டி 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 நைன்லலாம் பார்த்து எயிட் பார்த்தது நல்ல மாதிரி படித்து வச்சுக்கோங்க நான் ஓப்பன் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் எயிட் எயிட் பேஜ் நம்பர் ஓப்பன் பண்ணுங்கள் அதுல ஸ்டொமேட்டா ஸ்டொமேட்டா இட் ஹெல்ப்ஸ் டைனி ஓப்பனிங்ஸ் போர்ஸ் அந்த ஒரு பேரகிராஃபே நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் த பிளான் டு ப்ரீத் யூஸ்ட் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அந்த பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணப்போவே ஒன் மார்க் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அது இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி அந்த ஃபார்முலே வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ் இந்த ஃபார்முலே கேட்டால் எழுத தெரியணும் வாட்டர் plus carbon dioxide நான் இங்க full ஆ எழுத முடியாது carbon dioxide okay you have to write gives gives in the presence of sunlight and uh, chlorophyll what does it gives food plus oxygen இத வந்து கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க இந்த formula is very 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 important that is water

சன்லைட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் கிவ்ஸ் ஃபூட் ப்ளஸ் ஆக்சிஜன் ஃபோட்டோசெந்தசில் அந்த ஒரு இக்வேஷன் நான் உங்களை படிக்க அன்னைக்கே மார்க் பண்ணி வைங்கன்னு சொன்னேன் படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படித்து முடித்து எக்ஸாம் படித்து எழுதுகிற பிள்ளைங்க அதெல்லாம் ப்ராப்பராக கவனித்து படிச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி பேஜ் நம்பர் செவன்டி நைனில் இருக்கக்கூடிய அந்த ஒன் வேர்ட்ஸ் செவன்டி எயிட்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் விச் பார்ட் ஆஃப் த லீப் கலெக்ஸ் கார்பன் டைஆக்சைட்ஸ் ஸ்டொமேட்டா நமக்கு தெரியும் டொமேட்டா வழிதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்குது ஸோ பிளான்ட் வந்து உள்ள ஏர் உள்ள எடுத்தாலும் அதுல இருந்து கார்பன் ஆக்சைட் கண்டென்ட்டை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளியே கொடுக்குது அப்படிதானே ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க விச் பார்ட் ஆஃப் த லீஃப் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் வெயின்ஸ் வெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஜைலம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் படிப்பீங்க ஸோ அதுதான் ஆன்சர்ஸ் இதுதான் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஒன் மெல்லாம் கேட்டால் எழுத தெரியும் அதே மாதிரி பேஜ் நம்பர் செவன்டி நைன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ சிந்தசிஸ் பிளான்ஸ் ஆக்சிஜன் இப்போதான் சொல்லி முடிச்சோம் ப்ரொடியூஸ் பிளான் ஸ்டொமேட்டோ ஆர் சீன் இன் த லோவர் இதே மாதிரி ஸ்கிராம்பிள்டு வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நீங்க இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இந்த ஒன் வேர்ட்ஸை அப்படியே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இந்த ஸ்க்ராபிள்டு க்ளூஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஜஸ்ட் நமக்கு ஒன் வேர்ட் கொஷின்ஸ் ஃபில் இன் பிளான்ட்ஸ் மாதிரி நான் கொடுத்துருப்பேன் அவ்வளோதான் நீ அதுக்கு கீழே லேட்டஸ்ட்டும் இருக்குது தட் இஸ் ஆக்டிவிட்டி அது தேவையில்லை அண்ட் தென் கம் கமௌண்ட் டு த பேஜ் நம்பர் எயிட்டி ஒன் அதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ் நான் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க மேங்கோ பனானா பிளான்ஸ் கோவா ஆல்கே உங்கள் புக்கில் இருக்கிறதும் பார்த்துக்கோங்க ஃப்ளவரிங் பிளான்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் எது எது நேம் தென் பேடி மேங்கோ அதே மாதிரி நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆல்கே ஃபங்கை ஃபோன் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அதே மாதிரி கிரீன் க்ரீன் பிளான்ஸ் நான் கிரீன் பிளான்ஸ் க்ரீன் பிளான்ஸ் வந்து கிராஸ் பேடி ஆல்கே நான் கிரீன் பிளான்ஸ் வந்து மஷ்ரூம் பிரெட் மால்ஸ் ப்ராக்கெட் ஃபங்கை இதெல்லாம் அண்ட் அதோட பிளேஸஸ் எல்லாம் அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க தென் டேஷ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளவரிங் நான் ஃப்ளவரிங் பிளான்ட் இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் போடுங்க பேஜ் நம்பர் எயிட்டி டூவில் இருக்கக்கூடிய இந்த ஃபில்லப்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி பார்ட் டூ கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தது பார்ட் டூ கிளாஸில் ஒர்க்காக கொடுத்து பார்ட் த்ரீ கிளாஸ்லேயே எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுத்த விஷயங்கள் டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஃப்ளவரிங் பிளான்ட் யூ கேன் ரைட் எனி எக்ஸாம்பிள் கிவன் இன் யோ புக் யூ கேன் ரைட் இதர் ஐ ஹவ் கிவன் ஃபோன் பிளான்ஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட் அண்ட் ஃபிளவர் நம் நிறைய விதத்தில் பிளான்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும் நம்ம புக்கில் பிக்மெண்ட் அண்ட் ஃப்ளவர் இதோட பேஸஸ்ல தான் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கு டேஷ் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் டு லிவ் அண்ட் கிட் கெட் தர் ஃபுட் நான் கிரீன் பிளான்ஸ் ஏன்னா நான் கிரீன் பிளான்ஸுக்கு எது இல்லை குளோரோஃபில் கண்டென்ட் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க plants that lacks chlorophyll pigment and looks not green are called non green plants chlorophyll content இல்லாதனாலே photosynthesis அப்படிங்கற process நடக்கவே நடக்காது அதனால இந்த plants வந்து அடுத்த plants-ஐ டிபெண்ட் பண்ணி அதை சார்ந்து தான் வாழும் அல்லது வேற உயிரினத்தையோ வேற மீடியத்தையோ சார்ந்து தான் வாழும் அதை டிபெண்ட் பண்ணி தான் அதால வாழ முடியேனா தனியே prepare பண்ணக்கூடிய தனியே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வசதியோ குளோரோஃபில் கண்டோ இந்த பிளான்ஸுக்கு இல்ல நான் கிரீன் பிளான்ஸ் எக்ஸாம்பிள் என்னென்ன மஸ்ரூம் பிரெட் மோல்ட்ஸ் அண்ட் பிராக்கெட் மோல்ஸ் எக்ஸாம்பிள் டுபேர் தேர் ஓன் ஃபுட் ஏர் லைட் அண்ட் வாட்டர் ஆர் கால்ட் ஆர்ட்ரா அண்ட் ஹெட்ரோட்ரா வெரி 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 இம்பார்ட்டன் they cannot prepare their own food autotrophs can prepare their very own food right write in your notebook and study properly autotrophs autotrophs prepare own food yeah chlorophyll content அதே ஹெட்ரோட்ராப்ஸாக இருந்தால் ஹெச்இ டிஇ ஆர்ஓ டிஆர்ஓ ஹெச்இடிஇ ஆரோ டிஆர்ஓபிஎச்எஸ் ஹெட்ரோட்ராஃப்ஸ் கென்நாட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் கென்நாட் ப்ரிப்பேர் இதை படித்து வச்சுக்கோங்க அல்லது புரியாது

Page number 82 Could try to answer fill in the blanks. Okay. Now, next try to answer fill in the blanks in page number 83. That is important. Sepals protect the flower while it is still a bud. Stamen contains pollen grain. Pistil is the female part of the flower. And இது இதையும் பாத்துக்கோங்க பெட்டல் இப்போ ஒரு ஹைபிஸ்கஸ் பிளவர் எடுத்தோம்னா பெட்டல் ரெட் செப்பல் க்ரீன் பிஸ்டில் வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும் ஸ்டேமனுக்கு வந்து ரெட் கலர் அந்த இதுவும் இருக்கும் அதை சொல்லுவோம் ரெட் ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் எல்லோ போலோன் கிரீன்ஸ் இருக்கும் ஓகே அதுதான் ஸ்டேமனோட கலர் நவ் பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த அதாவது இது இதே மாதிரி நான் கேட்கலைன்னா கூட அந்த சீசனல் ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க விண்டர்ல ப்ளூம் ஆகக்கூடிய ஃப்ளவர்ஸ் எது சம்மரில் ப்ளூம் ஆகக்கூடிய ஃப்ளவர்ஸ் எது எல்லா சீசன்ஸ்லயும் ப்ளூ ப்ளூம் ஆகக்கூடிய ஃப்ளவர்ஸ் எது இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீ எடுங்க எல்லாரும் பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் அந்த மோர்டுனோ லார்ஜஸ்ட் ஃப்ளவர் இன் த வேர்ல்ட் இஸ் ரஃப்லேஷியா This rare flower is found in the rainforests of Indonesia. Very, very important. Mark and study. raflesia Look at the spelling R A F F L E S I A. raflesia Have you got it? Have you got it right? Indonesian rainforest la. mudire பெரிய ஃப்ளவர் தான் இந்த ரஃப்லேஷியா இதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் எடுங்கர் ஃபயர் கிராக்கர் அதாவது பூ அது வந்து எல்லா சீசன்ஸ்லயும் ஆகும் குறிஞ்சி ஃபிளவர்ஸ் வந்து ஒன்ஸ் இன் டுவெல் இயர்ஸ் மேட்ச் ஒன் வேர்ட்ஸ் ஏதாவது கேட்டா எழுத தெரியணும் பேஜ் நம்பர் செவன்டி எயிட் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ்ல நான் மார்க் பண்ணி கொடுத்தது எல்லாமே படிக்கணும் அதே மாதிரி பேஜ் நம்பர் எயிட்டி ஃபோர்ல இருக்கக்கூடிய எல்லா சீசனல் ஃப்ளவர்ஸும் எவ்வளவு சீசன்ஸ் இருக்கு நமக்கு ஸ்ப்ரிங் சீசன் சம்மர் சீசன் ஆட்டம் சீசன் விண்டர் சீசன் அதுல விண்டர் சீசன்ல டிசம்பர் பூ டிசம்பர் விண்டர் ஜாஸ்மின் டியூபராஸ் சம்பங்கி பூன்னு சொல்லுவாங்க தமிழ்ல தட் சம்மர் ஜாஸ்மின் சன்ஃப்ளவர்

ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பேஜ் நம்பர் செவன்டி எயிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமேட்டானா என்னன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி அந்த இக்வேஷன் வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைட் ஃபூட் ஆக்சிஜன் அதே மாதிரி பேஜ் நம்பர் செவன்டி நைனில் இருக்கக்கூடிய இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் செவன்டி எயிட்டில் இருக்கக்கூடிய திங்க் அண்ட் ஆன்சர் செவன்டி நைனில் இருக்கக்கூடிய இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அடுத்தது அதே மாதிரி பேஜ் நம்பர் எயிட்டி ஒன்ல இருக்கக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் எயிட்டி டூவில் இருக்கக்கூடிய இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது கூட சேர்த்தே தான் தானே ஆட்டோட்ராப்ஸ்னா என்ன ஹெட்ரோட்ராப்ஸ்னா என்னன்னு படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீல இருந்து இந்த மோர்டுனோ ரஃப்லேஷியா ஃப்ளவர் பத்தி நான் பார்க்க சொல்லியிருந்தேன் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ரஃப்லேஷியா ஃப்ளவர் அண்ட் அந்த இந்த பார்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க ட்ரை டு ஆன்சர் இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் தென் பேஜ் நம்பர் எயிட்டி ஃபோர்ல இருக்கக்கூடிய சீசனல் ஃப்ளவர்ஸ் எவ்வளோ சீசன்ஸ் இருக்கு ஃபோர் சீசன்ஸ் இருக்கு பிளஸ் என்னென்ன ஒவ்வொரு சீசன்ஸ்க்கும் என்னென்ன ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆகும் ஃபயர் கிராக்கர் எப்ப ப்ளூம் ஆகும் குறிஞ்சி எப்ப ப்ளூம் ஆகும் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி பேஜ் எயிட்டி சிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆடு ஒன் இதே மாதிரி வேற கொஷின்ஸ் கேட்டா எழுத தெரியணும் அண்ட் ஃபைனலி பேஜ் நம்பர் எயிட்டி எயிட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம பார்த்த ஹோம்ஒர்க் இன்னைக்கு நம்ம பார்த்தோ இல்லாமல் இந்த ஹோம்ஒர்க் இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க இது கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா கேட்பேன் ஓகே ஒன் மார்க்குக்கு இதே மாதிரி வேற எக்ஸாம்பிள்ஸ் கேட்டு எந்த பார்ட் அப்படின்னு கேட்டால் எழுத தெரியணும் ஓகே தானே ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க இஸ் தட் க்ளியர் அண்ட் இவாலுவேஷன் பார்ட் எல்லாமே அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா இவாலுவேஷன் பார்ட் இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சராக இருக்கட்டும் ஃபில் இந்த பிளாங்க்ஸாக இருக்கட்டும் இந்த ஒன் வேர்ட் ஆன்சராக இருக்கட்டும் இனி நம்ம கொஷின் ஆன்சர் போகலாம் கொஸ்டின் ஆன்சர் இம்பார்ட்டன்ட் ஆனது நிறைய இருக்குது பாருங்க ரைட் த பார்ட்ஸ் ஆஃப் த லீவ்ஸ் லீவ்ஸோட பார்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பிளேட் எப்பெக்ஸ் மிட்ரிப் மெயின்ஸ் இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிக்கவும் போகிறோம் அப்படிதான பிட்டியோல் ஸ்டொமேட்டா இதெல்லாம் தென் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் then second question define photosynthesis very important question photosynthesis is a process by which plants make their food using chlorophyll water carbon dioxide in the presence of sunlight photosynthesis or process process say muray or say muray or say muray அந்த ப்ராசஸ் மூலமாக தான் அந்த தாவரம் தனக்கு தேவையான உணவை ப்ரிப்பேர் பண்ணுது யூஸிங் குளோரோஃபில் அந்த குளோரோஃபில் நிற நிரமியை எடுத்துக்கும் நிரமியை வச்சு அந்த பிளான்ஸுக்கு மட்டும்தான் ஃபோட்டோசெந்தசிஸ் க்ரீன் கலர் கண்டென்ட் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் இருக்கக்கூடிய க பிக்மெண்ட் இருக்கக்கூடிய பிளான்ஸ் மட்டும்தான் photosynthesis பண்ண முடியும் அப்படி தானே ஸோ குளோரோஃபில் தண்ணி கார்பன் டை ஆக்சைடு இதோட ல அண்ட் ஆல்சோ இந்த ஆஃப் தான் அது அது ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணும் பண்ணும் அந்த இது ஞாபகம் இருக்கா வாட்டர் கார்பன் டை ஆக்சைட் நீங்க ஃபுல் வேர்ட்ஸ்ல எழுதணும் சன்லைட்டோடையும் குளோரோஃபில்லோடையும் ஆக்சிஜனும் ஃபுட் ஆக்சிஜனை வெளியேற்றும் ஓகே தானே ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து வந்து ஃபுட் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும் அண்ட் ஆக்சிஜனை வெளியேற்றும் இதுதான் ப்ராசஸ் Next, write the names of exotic plants. Important: cycus, fern, crotons, traveler's palm, boat lily, aloe vera. So, Ithalanda examples, are examples. Write the names of any two underground stem plants: potato and ginger. That is important. Why should we not touch parthenium plant? Very important question. The pollen of the parthenium plants is allergic in nature, so we should not touch. Uh, and the parthenium plant order pollen. மகரந்த துகள்கள் வந்து அலர்ஜிக் நம்ம பாடிக்கு அலர்ஜிக் அதனால நம்ம தொடக்கூடாது அந்த பிளான்ட் ஏன்னா அதோட போல அண்ட் கிரெயின்ஸ் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணும் சோ இதுல ஏதாவது ஃபோர் பார்ட்ஸ் அது அப்பெக்ஸ் வெயின்ஸ் மிட்ரு பிளேட் அண்ட் இதுல டோட்டல் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அது ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அண்ட் இந்த பிளா லீஃபோட பார்ட் எதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்னு பார்த்து வச்சுக்கோங்க அப்பெக்ஸ் நான் என்ன பிளேட் வந்து ப்ராட் ஃபிளாட் பார்ட் ஆஃப் த லீஃப் லேமினான்னு சொல்லுவோம் அது ப்ளூரலில் லேமினே சொல்லுவோம் அப்பெக்ஸ் வந்து டிப் ஆஃப் த லீஃப் மிட்ரிப் வந்து சென்டரில் ஓடக்கூடிய இந்த ஒரு பார்ட் இந்த ஒரு பார்ட் தான் மிட்ரிப் இந்த வெயின்ஸ் வந்து இப்படி செப்பரேட்டாக இருக்குல்லையா அது தான் வெயின்ஸ் அண்ட் பிளேடு வந்து இந்த ப்ராடண்ட் பார்ட் இருக்கு இல்லையா அது தான் பிளேடு அப்பெக்ஸ் வந்து இந்த டிப் நுனி ஸோ அதுதான் Apex, the tip of the leaf. Blade, the broad flat part of the leaf. Lamina. Midrib, the midrib runs along the center of the leaf. Veins, veins branch out from the midrib. They are the framework of hollow tubes that carry water and minerals. So, on the hollow tubes, the xylem and phloem. That's why veins, transport, water and food in the thing and answer. Okay, dana any draw a diagram of flower and explain the parts of the flower. Pistil. The pistil is the female part and stamen is the male part. Stamen that's pollen, both pollen and filaments. At the end saying That the uh, red and yellow pollens and uh, petals, either sepal, either stalk, stalk, or stem solala. Okay. Uh, yeah, that's stalk or stem. So pistil is the female part stamen is the main part of the flower petals உங்களுக்கு தெரியும் attractive ஆன portion sepal வந்து இந்த flower அ bud ஆ இருக்கும் போதே அதை support பண்ணி protect பண்ணி இருக்கக்கூடிய ஒரு part தான் sepal so sepal सेपल, sepals are leaves that protect the flower while it is ஸ்டில் அ பர்ட் அண்ட் ஓ யூஸ்வலி க்ரீன் இன் கலர் உங்கள் புக்கில் பெருசாக இருக்குது நான் வெறும் த்ரீ லைன்ஸில் அதை ஷார்ட் ஷார்ட்டன் பண்ணி கொடுத்துருக்கு பெட்டல் பெட்டல்னா என்ன பெட்டல்ஸ் ஆர் ஆஃபன் ப்ரைட் கலர்டு விச் அட்ராக்ட் இன்செக்ட் சச் சச்சஸ் பீஸ் ஆர் பட்டர்ஃப்ளைஸ் டு த ஃப் ஃப்ளவர் அட்ராக்டிவான நம்ம ஒரு ஃப்ளவர் பார்க்கும்போதே அந்த பெட்டல் பார்க்கும் போது ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸாக இருந்தால் அதுதான் நம்மளை திரும்பி பார்க்க வைக்குது அந்த

இட்ஸ் மெயில் பார்ட் அண்ட் இட்ஸ் இஸ் சீன் அட் த சென்டர் சென்டர் தான் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி பிஸ்டிலையும் அதே மாதிரி தான் சென்டர் பகுதியில் தான் நம்ம பார்க்க முடியும் that கிரைன்ஸ் த பிளான் டு மல்டிப்ளை அதே மாதிரி தான் ஸ்டேமன் படிச்சா அப்படியே பிஸ்டிலும் ஈஸியாக படிக்க முடியும் பிஸ்டில் இஸ் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் த flower விச் இஸ் ஆல்சோ சீன் அட் the சென்டர் இந்த ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் ரெண்டுலையுமே காமன் தான் கரெக்டாக ஒன்னே மாதிரி தான் இருக்கு this pistil uses pollen to help the flower become fruit in the pistil da and the pollen uh, pollen a uh, payanpaduthi and the flower uh, and the pooa uh, poo okay then, so that's it so while you are studying study all the portions mainly and the equation water plus water plus carbon dioxide gives sunlight and chlorophyll presence la food and ஆக்சிஜன் ஃபுட் ப்ளஸ் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ்ஸோட ஃபார்முலே நல்லா படித்து வச்சுக்கோங்க ப்ளஸ் ஆட்டோட்ராப்ஸ்னால் என்ன ஹெட்ரோட்ராப்ஸ்னால் என்ன ஹெட்ரோட்ராப்ஸ்னால் என்ன ஆட்டோட்ராப்ஸ் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் ஹெட்ரோட்ராப்ஸ் நாட் ப்ரிப்பேர் கென் நாட் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் பிகாஸ் ஆட்டோட்ராப்ஸில் குளோரோஃபில் கண்டென்ட் இருக்குது ஹெட்ரோட்ராப்ஸில் குளோரோஃபில் கண்டென்ட் இல்லை இதெல்லாம் நல்ல மாதிரி படித்து வச்சுக்கோங்க அண்ட் மீதி இருக்கக்கூடிய கொஷன் ஆன்சர்ஸ் மெயின்லி క్వశ్చన్స్ లో అంత రెండు క్వశ్చన్ కొష్నూ నెలమారీ పడి దట్స్ ఇట్ సో స్టూడెంట్స్ ఆల్ ద బెస్ట్ ఫర్ యుర్ ఎగ్జామ్స్ రైట్ యువర్ ఎగ్జామ్స్ ప్రాపర్లీ యువర్ ఎగ్జామ్ విల్ బి ఆన్ టెన్త్ ఆఫ్ మే మండే టైమింగ్ టెన్ ఓ క్లక్ టు టు ట్వల్వ్ ఓ క్లక్ టెన్ ఏఎమ్ టు ట్వెల్వ్ పిఎమ్ అండ్ సెండ్ యువర్ ఆన్సర్ షీట్స్ టు యువర్ సైన్స్ టీచర్స్ వాట్సాప్ నంబర్

நேம்ஸ் மென்ஷன் பண்ணுங்க கரெக்டாக கொஷின் நம்பர் ப்ராப்பராக இண்டிகேட் பண்ணுங்கள் நீட்டாக லெஜிபிளாக எழுதுங்க தேவையில்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் போடாதீங்க ரைட் யூர் எக்ஸாம்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் ஃபோட்டோஸ் வந்து கரெக்ட் ஃபோக்கஸில் வச்சு கரெக்டாக எடுத்து க்ராப் பண்ணி உங்கள் சயின்ஸ் டீச்சரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க ஓகே டைமிங் டென் ஏஎம் டு டுவெல் பிஎம் நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் சென்ட் அதர் தேன் தட் ஓகே தட்ஸ் இட்

that is very very important understand study properly by st st understanding each and every portion and write the exam after studying well only then that can help you okay that's it thank you students do your exams well and almost we have completed our science topic like all the three units are completed that's it thank you so much and take care of yourselves do your exams well. Wishing you all the best.